ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிக்கா என்ன தான் நிம்மதியாக இருக்கணும்னு அவங்க நினச்சாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க விடலை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு சைடு பார்த்தோம்னா ஈஸ்வரியும் வாசிகியும் வந்து நல்லவங்களாக திருந்திட்டோன்னு சொல்லிட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஒரு விஷயம், தனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது. ரெண்டாவது, வருண் பூமிக்கா இருந்துட்டாங்க. நம்மளை துரத்துறதுக்கு முன்னாடி நம்ம மாறிக்கிற மாதிரி நடிக்கிறது தான் கரெக்டுன்னு அவங்க வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இன்றைக்கி பண்ண ட்ராமா எல்லாம் பார்க்குறப்ப நமக்கே சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு. ஆனால் இந்த ட்ராமாவை நம்ம வருண் நம்பிட்டார். ஓகே, இதுங்க திருந்திருச்சிங்களாட்டிருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ட் குளிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதை தான் எதிர்பார்த்தாங்க, அதுக்கு தகுந்தாப்பில் நடந்துச்சுன்னு சொல்லணும். இந்த நிலையில் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தான் பருவம் வந்து 3வது மாதம் ஆயிடுச்சு, ஸோ சில ஃபங்க்ஷன்களெல்லாம் பண்ணணும், அதுக்காக நான் போய் ஜோசியரை பார்க்குறேன் அப்படின்ற நிலையில் வீட்டில் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. வருணையும் வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இந்த நிலையில் வருண் போயிட்டு இருக்கிற வழியில் கார் பிரேக் டவுன் ஆனதுனால வருணுக்கு ஒரு சத்தம் கேட்குது, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஆட்டோவில். ஸோ அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது யாருன்னு பார்த்தோம்னா தமிழ். ஸோ இது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு, பட் அவரால் பிடிக்கவே முடியல. இந்த விஷயம் மட்டும் நம்ம பூமிக்காக தெரிந்தால் பெரிய அதிர்ச்சி ஆவாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற நிலை, இப்போ தான் மாசமாக இருக்காங்க, இது தெரிஞ்சால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றது தெரியும். இன்னொரு சைடு நம்ம வருணே இதில் அதிரடியாக இறங்கி தமிழை வந்து காப்பாற்றுறனாருன்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஆறுமுகத்தோட வேலையாக இருக்கும் அப்படின்ற நிலையில் தான் சொல்லணும். ஏன்னா பூமிக்காவுக்கு ஒரே எதிரி ஆறுமுகம் தான். அவர் தான் தன்னை ஜெயிலுக்கு அமிச்சுட்டு அந்த பூமிக்கா வருணும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஏண்டா ஜெயிலுக்கு அமிச்சோம் அப்படின்னு வருத்தப்படணும், அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற நிலையில தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா ரெண்டு குடைச்சல்கள் வந்து நல்லவங்களாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்லோ பாய்சன் மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து இன்னும் நிம்மதியை கிடைக்கிற அளவுக்கு அவங்க ஒரு பக்க குழியை தோண்டிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தன் சந்தோஷத்தையும் எப்படி பூமிக்கு அவரை நிலைநிறுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.